உலகெங்கும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். நேயர்களை, ஒவ்வொரு நாளும் நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் மருத்துவ சந்தேகங்களை கேட்டு கடிதம் எழுதுகிறாங்க. அந்த கடிதங்களுக்கு உண்டான மருத்துவ ஆலோசனையை வழங்கி வரோம். அதே மாதிரி இன்றைக்கு வெங்காயத்தை வைத்து ஒரு மருந்து ஒன்று தயார் செய்ய போகிறோம். இப்போ முதல்ல நம்ம கடிதத்தை பார்க்கலாம். நேயர்களே, இந்த கடிதத்தை யார் எழுதியிருக்காங்க, இவங்களுக்கான மருத்துவ சந்தேகம் என்னன்னு பார்க்கலாம். சென்னையிலிருந்து ஜெயலக்ஷ்மின்றவங்க எழுதியிருக்காங்க. ஐயா வணக்கம், என் தங்கைக்கு மூல நோய் வெகு நாட்களாக இருக்கிறது. ஆசன வாயை சுற்றி சதை வளர்ந்திருக்கிறது, ஆசன வாயில் கட்டி இருக்கிறது. இது மலம் வெளியாவதற்கு தடையாக உள்ளது. இதனால் மலச்சிக்கல் ஏற்படுகிறது, வயிற்றில் அவ்வப்போது வலியும் ஏற்படுகிறது. மேலும் இதனால் வயிற்று உபசம் ஏற்படுகிறது. தயவு செய்து என் தங்கைக்கு ஏற்பட்டுள்ள இந்த மூல நோய் சரியாவதற்கு ஒரு மருந்தினை கூறுங்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இவங்களுக்கான மருந்து என்னன்னு பார்க்கலாம். இதே பிரச்சனைக்கு மருந்து கேட்டு பழனி அப்பன்றவர் திருப்பூர்ல இருந்து கடிதம் எழுதியிருக்காரு. இவங்களுக்கான மருந்து என்னன்னு இப்ப பார்க்கலாம். நேயர்களே, இந்த நேயருக்கு மூல நோய் பாதிப்பு இருப்பதாகவும் சதை வளர்ச்சி இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. மூல நோய் வருவதற்கு முக்கியமான காரணம் உடல் உஷ்ணம். அதே மாதிரி ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு வேலை செய்கிறவங்களுக்கு ஆசன வாயில் ஆக்சிஜன் செல்லாத காரணத்தினால மூல நோய் வருவதற்கு வாய்ப்புண்டு. முக்கியமாக உடலில் வந்து பித்தம் அதிகரித்தாலும் சரி, நம்ம உண்ணக்கூடிய உணவில் சீரணமாகாமல் அஜீரண கோளாறு ஏற்பட்டாலும் மூல நோய் வருவதற்கு வாய்ப்புண்டு. முதல்ல மலச்சிக்கல் வரும். இந்த மலச்சிக்கல் அதிகமாகி மூல நோய் வரக்கூடும். முக்கியமாக ஆசன வாயில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் வந்து அழுத்தம் ஏற்படும்போது பந்து போல வீங்கிக் கொள்ளும். இவை வந்து ஆசன வாயின் வெளியே வந்து நிற்கும். அதைத்தான் வந்து கட்டின்னு சொல்லுவாங்க, சதை வளர்ச்சி சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த மூல நோய் வந்து ஆசன வாய்க்கு உள்ளே இருந்தால் அதை உள்மூலம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பந்து போல வீங்கி கொண்டு இருக்கும்பொழுது மலமானது எளிதாக வெளியேறாது. அது மட்டும் அல்லாமல் இந்த மலச்சிக்கல் இருந்தாலே உடலில் பல சிக்கல் வரக்கூடும் சொல்லுவாங்க. முக்கியமாக மலச்சிக்கல் இருந்தாலே தலைவலி, தலைபாரம், அதிக கோபம், மன விரக்தி, மன அழுத்தம், இந்த பாதிப்பெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். முக்கியமாக கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து இந்த மூல நோய் வருவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தை வளர வளர அந்த கர்ப்பப்பை இறக்கமடையும் போது மூல நோய் வருவதற்கு வாய்ப்புண்டு. ஏன்னா அந்த சிறை நாளங்கள், அந்த இரத்த குழாய்கள் அழுத்தம் ஏற்பட்டு இதுபோல் வீங்கி கொண்டு மலம் வெளியேறாது. ஒரு சில பெண்களுக்கு குழந்தை பிறந்த பிறகுகளும் இந்த பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கும். நேயர்களே, மூல நோயை போக்குவதற்கும் ஆசன வாயில் உள்ள அந்த சதை வளர்ச்சியை குறைப்பதற்கும் ஒரு மருந்து ஒன்று தயார் செய்ய போகிறோம். அந்த மருந்து தயார் செய்யும் விதத்தை இப்பொழுது பார்க்கலாம். நேயர்களே, மூல நோயை சரி செய்யக்கூடிய மருந்து எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் சோற்று கற்றாழை, துத்தி இலை அரைத்த விழுது, நெல்லிக்காய் துருவல், கடுக்காய்த்தூள், பனை வெல்லம். இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி நாம் ஒரு லேகியம் செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வானல்ல தேவையான அளவு பனை வெல்லம் போட்டுக்கலாம். பனை வெல்லம் தேவையான அளவு போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி அதிகமா ஊத்த வேண்டாம். இந்த வெல்லம் நனையிற அளவுக்கு தண்ணி ஊத்தினோம்னா போதும். இந்த வெல்லம் நல்லா கரையணும். கூட நெல்லிக்காய் துருவல், நெல்லிக்காய் துருவல் 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ இதும் கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததா இது கூட துத்தி இலை அரைத்த விழுது போட்டுக்கலாம். துத்தி இலை ஒரு பிடி அளவுக்கு எடுத்து கொஞ்சமா நீர் விட்டு அரைச்சிக்கலாம். துத்தி இலை அரைச்சோம்னா கொஞ்சம் கொழகொழப்பு தன்மையோடு இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்த்து சேர்த்து கலந்து விட்டுடணும். அடுத்ததான் இது கூட சோத்து கத்தாழை, சோத்து கத்தாழை உள்ள இருக்கக்கூடிய
அந்த சோறு பகுதியை மட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சோத்து கத்தாழை அதிகமாக சேர்த்தோம்னா குளிர்ச்சி அதிகமாயிடும், அதனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இது கூட கடுக்காய்த்தூள், கடுக்காய்த்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கெட்டி பதத்தில் வர வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருக்கணும். அடிபிடிக்காம கலரணும், எல்லாத்துடைய பச்சை வாசனையும் போகணும். இப்போ இது நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லேகியம் தயாராகிடுச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். நேயர்களே, மூல நோயை சரி செய்யக்கூடிய லேகியம் தயார். இதை எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல ஒரு வாணல்ல தேவையான அளவு பனை வெல்லம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெல்லம் கரைஞ்ச பிறகு நெல்லிக்காய் துருவல், துத்தி இலை அரைத்த விழுது, சோற்று கத்தாழை, கடுக்காய்த்தூள் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டு சுருண்டு வர வரைக்கும் கலந்து எடுத்து வச்சோம்னா இந்த லேகியம் தயார். நேயர்களே, மூல நோயை சரி செய்யக்கூடிய லேகியம் தயாராகிவிட்டது. இந்த லேகியத்தில் வந்து சோற்று கற்றாழையை சேர்த்துருக்கோம். உடலின் வெப்பநிலையை சமன் செய்வதற்கு பயன்படுது. அதே மாதிரி துத்திக்கீரையை சேர்த்துருக்கோம். துத்திக்கீரை என்பது இது போல இருக்கும். இது சாலையோரங்களில் தானாகவே வளரக்கூடியது. இதை பார்த்துருப்பீங்க. இந்த இலை வந்து இது போல இருக்கும். இதில் வந்து மஞ்சள் நிற பூ இருக்கும். அதே மாதிரி ஒரு காய் ஒன்று வட்ட வடிவில் இருக்கும். அதை சீப்பு காயின்னு பசங்க சொல்லுவாங்க. இந்த இலையில் உள்ள சத்துக்களை வந்து ஆசன வாயில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை போக்குவதற்கு பயன்படுது. முக்கியமாக ஆசன வாயில் அரிப்பு, நமைச்சல், மலச்சிக்கல் இருந்தாலும் அந்த பாதிப்பெல்லாம் போக்குவதற்கும், அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சிறை நாளங்கள் புடைத்து கொண்டிருந்தாலும் அந்த புடைப்பை சரி செய்து அந்த வீக்கத்தை குறைப்பதற்கு இந்த இலையில் உள்ள சத்துக்கள் வந்து அதிக அளவு பயன்படுது. முக்கியமாக இது மலச்சிக்கலை போக்குறதுக்கும் உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கும் பயன்படுது. நார்ச்சத்து குறைவாக உள்ள உணவை சாப்பிடும்பொழுது தான் மலச்சிக்கல் ஏற்படுது. அதே மாதிரி நீர் குறைவாக அறிந்தினாலும் மலச்சிக்கல் ஏற்படும். இந்த மலச்சிக்கல் நாளடைவில் மூல நோயாக மாறி ஆசன வாயில் சதை வளர்ச்சியை ஏற்படுத்தும். இந்த சதை வளர்ச்சி, மூல நோய் இந்த பாதிப்பெல்லாம் போக்குவதற்கு இந்த லேகியம் வந்து அதிக அளவு பயன்படக்கூடியது. நேயர்களே, மூல நோய் பாதிப்பு இருக்கிறவங்க, சதை வளர்ச்சி இருக்கிறவங்க, மலச்சிக்கல் இருக்கிறவங்க இது போல் ஒரு லேகியம் தயார் செய்து காலை இரவு 2 வேளையும் அரை தேக்கரண்டி அளவிற்கு ஒரு மண்டலம் சாப்பிட்டு கொண்டு வரும்போது மூல நோய் வந்து படிப்படியாக குறையும். நேயர்களே, மூல நோய் பாதிப்பு இருக்கிறவங்க இது போல் ஒரு லேகியம் தயார் செய்து சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, அடுத்த கடிதத்தை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். பனையூரில் இருந்து ஜெயச்சந்திரன்றவர் இந்த கடிதத்தை எழுதியிருக்காரு. இவருக்கான மருத்துவ சந்தேகம் என்னன்னு பார்க்கலாம். ஐயா வணக்கம், என் பெயர் ஜெயச்சந்திரன், வயது 72. எனக்கு சர்க்கரை மற்றும் பிபி நோய் கண்ட்ரோலாக உள்ளது. தற்பொழுது வலது பக்கம் பாதி மண்டைக்கு மேல் இருந்து முகம், மூக்கு, கன்னம், வலது கை, 5 விரல்கள் மட்டும் மறுத்து போவது போல் இருக்கிறது. எப்பொழுது பார்த்தாலும் இது போன்று மறுத்து போகிறது. ஸ்கேன் செய்து பார்த்ததில் மூளைக்கு செல்லும் நரம்பில் இரத்த ஓட்டம் லேசாக அடைப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள். அதனால்தான் இது போன்று உள்ளது என்று கூறுகிறார்கள். தயவு செய்து என் மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தில் உள்ள அடைப்பு சரியாவதற்கு ஒரு மருந்தினை கூறுங்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதே பிரச்சனைக்கு மருந்து கேட்டு செல்வராணின்றவங்க காட்டு மன்னார் கோயிலிருந்து கடிதம் எழுதியிருக்காங்க. இவங்களுக்கான மருந்து என்னன்னு இப்போ பார்க்கலாம். நேயர்களே, இரத்த குழாய் அடைப்பு இருப்பதாக குறிப்பிட்டிருக்காங்க. இந்த இரத்த குழாய் அடைப்பெறுவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடு. பொதுவாக நம் இதயத்தை போலவே இதயத்திலிருந்து மூளைக்கு செல்லக்கூடிய ஒரு சில நரம்புகள் வந்து சுருங்கி விரியும் தன்மையை பெற்றது. அதாவது அந்த நரம்புகள் சுருங்கி விழுவதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பொருள் தான் நைட்ரஸ் ஆக்சைடு. அந்த நைட்ரஸ் ஆக்சைடு குறையும் போது தான் இந்த பாதிப்பு வந்து ஏற்படுது. அந்த நைட்ரஸ் ஆக்சைடு குறைந்த உடனே அந்த நரம்பில் வந்து கொழுப்பு படிய தொடங்கும். இதனால் இரத்த ஓட்டத்தில் தடை ஏற்படும். மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தில் தடை ஏற்பட்டாலே பக்கவாதம், பாரிசவாதம்,
உடல் மருத்து போதல், முகவாதம், இது போன்ற பல பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. அதே மாதிரி உண்ணக்கூடிய உணவில் கொழுப்பு சத்துள்ள உணவை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாலும் இந்த பாதிப்பு வரும். அது மட்டுமல்லாமல் புகைப்பழக்கம், மதுப்பழக்கம் இவையெல்லாம் இருக்கும்போது நரம்பின் உட்புறம் வந்து நல்லா வளவழப்பாக இருக்கும். இந்த கெட்ட பழக்கம் இருக்கிறவங்களுடைய உடலில் அந்த நரம்புகள் வந்து சொரசொரப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது உப்பு படிவங்கள், கொழுப்பு இவையெல்லாம் படிந்து இரத்த ஓட்டத்தை தடைப்படுத்தும். அது மட்டுமல்லாமல் வயது ஆனாலே எலும்புகள், நரம்புகள் எல்லாமே பாதிப்படையும். அந்த மாதிரி பாதிப்படையும் போது இரத்த ஓட்டத்தில் தடை ஏற்படும். முக்கியமாக இரத்த அழுத்தம், அதாவது பிபி இருந்தாலும் சரி, சர்க்கரை நோய் இருந்தாலும் சரி, இது போல் பாதிப்பெறுவதற்கு வாய்ப்புண்டு. நேயர்களே, இரத்த குழாய் அடைப்பை நீக்குவதற்கும் உடலில் ஏற்பட்டுள்ள பக்கவாதம், பாரிசவாதம், உடல் மருத்து போதல் இந்த பாதிப்பெல்லாம் போக்குவதற்கும் ஒரு டானிக் கொண்டு தயார் செய்ய போகிறோம். அந்த டானிக் தயார் செய்யும் விதத்தை இப்பொழுது பார்க்கலாம். நேயர்களே, இரத்த குழாயில் ஏற்பட்டுள்ள அடைப்பை சரி செய்யக்கூடிய மருந்து எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் சுக்கு, லவங்கப்பட்டை, லவங்கம், திப்பிலி, மிளகு, அமுக்ரா கிழங்கு பொடி, பனை வெல்லம். இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி நம்ம ஒரு டானிக் ஒன்று தயார் பண்ண போகிறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். டானிக் செய்யறதுக்கு முதல்ல பொடி பண்ண வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பத்து கிராம் அளவுக்கு சுக்கு எடுத்துக்கலாம். இது கூட பத்து கிராம் லவங்கப்பட்டை எடுத்துக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு லவங்கம் எடுத்துக்கலாம். அடுத்ததா ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு திப்பிலி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நேயர்களே, இப்போ இந்த டானிக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 100 மில்லி தண்ணீர் ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பொடியை இந்த தண்ணியில் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க விடணும். நம்ம 100 மில்லி தண்ணி ஊற்றினோம்னா அது 50 மில்லி வர வரைக்கும் நல்லா சுண்ட காய்ச்சணும். இது கொதிக்கும் போது அமுக்ரா கிழங்கு பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அமுக்ரா கிழங்கு பொடி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ இது நல்லா சுண்டிடுச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நேயர்களே, நம்ம இப்போ இந்த தீநீர் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதை எப்படி டானிக்காக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இன்னொரு பாத்திரம் வச்சுக்கலாம். இதில் தேவையான அளவு பனை வெல்லம் போட்டுக்கலாம். பனை வெல்லம் நனைகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இது கூட நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கிற இந்த தீநீரை ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கும்போது நல்லா கொதிக்கும். இது கொதிச்சதுன்னா நல்லா திக்காக வரும். டானிக் பதத்தில் வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும்.
நேயர்களே, இப்போ இது நல்ல ஒரு திக்கான பதத்துக்கு வந்துருச்சு. இதை அப்படியே வடிகட்டாமல் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நேயர்களே, இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய அடைப்பை சரி செய்யக்கூடிய டானிக் தயார். இது எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல சுக்கு, லவங்கப்பட்டை, லவங்கம், மிளகு, திப்பிலி இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் 100 மில்லி தண்ணீர் ஊற்றி நம்ம பொடி பண்ண அந்த பொடியை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு அது கூட அமுக்கரா கிழங்கு பொடியும் சேர்த்து நல்லா சுண்ட காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கணும். இன்னொரு பாத்திரத்தில் தேவையான அளவு பனை வெல்லம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெல்லம் நல்லா கரைஞ்ச பிறகு நாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற அந்த தீநீரையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு சுண்ட காய்ச்சி எடுத்தோம்னா இந்த டானிக் தயார். நேயர்களே, நரம்பில் ஏற்படக்கூடிய அடைப்பை நீக்கக்கூடிய டானிக் தயாராகிவிட்டது. இந்த டானிக்கில் வந்து சுக்கு, திப்பிலி, மிளகு இவையெல்லாம் சேர்த்துருக்கோம். குறிப்பாக நரம்புகளில் எந்த அடைப்பு இருந்தாலும் அந்த அடைப்பை நீக்கக்கூடிய தன்மை இந்த டானிக்கு உண்டு. குறிப்பாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள், ஒரு சில நரம்புகளை வந்து தானாகவே சுருங்கி விரியும் தன்மையை பெற்றது. அந்த நரம்புகள் சுருங்கி விரிவதற்கு நைட்ரிக் ஆக்சைடு தேவை. அந்த ஆக்சைடு குறையும் போது தான், அதாவது அந்த வாயு குறையும் போது தான் அந்த நரம்பானது சுருங்கி விரியும் தன்மையை வந்து இழக்கும். அந்த நேரத்தில் கொழுப்பு படிந்து அடைப்பை ஏற்படுத்தும். அதனால் இரத்த ஓட்டம் சரியாக போகாது. அந்த மாதிரி மூளைக்கு செல்லக்கூடிய நரம்பில் அடைப்பு ஏற்பட்டு இரத்த ஓட்டம் குறையும் போது தான் உடலில் பக்கவாதம், பாரிசவாதம், மருத்துப்போதல், முகவாதம், கைகால் வலி, வீக்கம் இந்த பாதிப்பெல்லாம் வந்து அதிகமாக வரும். அந்த நரம்புகளில் ஏற்பட்டுள்ள தடையை நீக்குவதற்கு இந்த டானிக் வந்து அதிக அளவில் பயன்படக்கூடியது. அதே மாதிரி மூளையில் கட்டிகள் இருந்தாலும் அந்த கட்டிகளை கரைப்பதற்கும் இந்த டானிக் வந்து பயன்படக்கூடியது. நேயர்களே, உடலில் எந்த நரம்புகள் அடைப்பு ஏற்பட்டாலும் இதுபோல் ஒரு டானிக் தயார் செய்து காலை, மதியம், இரவு 3 வேளையும் 1 தேக்கரண்டி அளவிற்கு சாப்பிட்டு கொண்டு வரும்போது அந்த நரம்புகளில் ஏற்பட்டுள்ள அடைப்பை நீக்கும். முக்கியமாக கொழுப்பு படிந்தாலும் சரி, உப்பு படிவம் இருந்தாலும் சரி, அல்லது ரத்தம் உறைந்து கட்டியாக இருந்தாலும் சரி, இவற்றையெல்லாம் கரைக்கக்கூடிய தன்மை இந்த டானிக்கு கொண்டு. அதே மாதிரி சளி, இருமல், காய்ச்சல், உடல் அசதி, பசியின்மை இது போன்ற பாதிப்புகள் இருந்தாலும் இதுபோல் ஒரு டானிக் தயார் செய்து காலை, மதியம், இரவு 3 வேளையும் 1 தேக்கரண்டி அளவிற்கு 1 வாரம் சாப்பிட்டு கொண்டு வரும்போது காய்ச்சல், சளி, இருமலை விரட்டுவதற்கு பயன்படக்கூடியது. நேயர்களே, உடலில் உள்ள நரம்புகளில் ஏதேனும் தடை ஏற்பட்டாலும், அல்லது வீக்கம் இருந்தாலும் சரி, கொழுப்பு படிவுகள் இருந்தாலும் சரி, இதுபோல் ஒரு டானிக் தயார் செய்து சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, அடுத்ததாக வெங்காயத்தை வைத்து ஒரு மருந்து ஒன்று தயார் செய்ய போகிறோம். அந்த மருந்து தயார் செய்யும் விதத்தை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். வெங்காய பச்சடி எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், கேரட் துருவல், கொத்தமல்லி, புதினா, மிளகுத்தூள், சீரகத்தூள், இந்துப்பு, பசுந்தயிர். இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி நாம் ஒரு பச்சடி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது கூட கேரட் துருவல் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா சின்ன சின்னதாக கையால் கிள்ளி சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக சேர்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா சின்னதாக பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். புதினாவையும் கையால் கிள்ளி சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு இந்துப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இது கூட தயிர் சேர்க்க போகிறோம். அந்த தயிருக்கும் சேர்த்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே சீரகத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம், கேரட் இதோட நல்லா அந்த உப்பு, மிளகுத்தூள், சீரகத்தூள்லாம் முதல்ல சேர்க்கணும். அதுக்கப்புறமா கடைசியாக தயிர் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது நம்ம கெட்டியான பசுந்தயிர் தேவையான அளவு சேர்த்துக்கலாம்.
இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து நம்ம வீட்டில் சாதாரணமாக அடிக்கடி செய்யக்கூடிய வெங்காய பச்சடி தான். இதை வந்து சுவைக்காக மட்டும்தான் நம்ம இந்த வெங்காய பச்சடி அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றதா நினச்சிட்ருக்கோம். இதில் பலவிதமான மருத்துவ பண்புகள் இருக்குது. பல நோயை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு மருந்தாக இது செயல்படுது. இதை தான் வந்து உணவே மருந்துன்னு நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். நமக்கே தெரியாமல் நம்ம ஒரு உணவை மருந்தாக செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கோம். இப்போ இந்த பச்சடி தயார். நேயர்களே, வெங்காய பச்சடி தயார். இது எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் பொடியாக நறுக்கின வெங்காயம், கேரட் துருவல், கொத்தமல்லி, புதினா, இந்துப்பு, மிளகுத்தூள், சீரகத்தூள் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக தேவையான அளவு பசும் தயிர் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சோம்னா இந்த பச்சடி தயார். நேயர்களே, இந்த பச்சடி தயாராகிவிட்டது. நேயர்களே, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உணவு தானே, இதில் என்ன புதுசாக இருக்குதுன்னு கேட்பீங்க. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் வந்து அடங்கியிருக்கு. அதாவது அசைவ பிரியாணி சாப்பிட்றவங்க வெங்காயத்தை தயிரில் கலந்து ஒரு தொட்டு கொண்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிடும்போது நிறைய நன்மைகள் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, வெங்காயத்தில் வந்து கரோட்டின் சத்து இருக்குது. மூட்டு வலி, முழங்கால் வலி, கைகால் வலி, உடல் வலி இந்த பாதிப்பெல்லாம் போக்குறதுக்கு பயன்படுது. முக்கியமாக அசைவ உணவு சாப்பிட்டால் எளிதில் ஜீரணமாக்கக்கூடிய தன்மை இந்த வெங்காய பச்சடி கொண்டு. அதே வெங்காய பச்சடியை இதுபோல் கேரட் துருவல், புதினா, கொத்தமல்லி, மிளகுத்தூள், சீரகத்தூள் இவற்றையெல்லாம் சேர்த்து ஒரு பச்சடியாக தயார் செய்து தினசரி மத்திய உணவோடு சாப்பிடும்போது பசியின்மையை போக்குறதுக்கு பயன்படுது. அதாவது ஒரு சிலருக்கு பசியே எடுக்காது, ஆனால் பசியே எடுக்காமல் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிடும்போது உடலானது பலவிதமான உபாதைகளுக்கு நேரிடும். அதாவது பசி எடுக்காமல் சாப்பிடும்போது மலச்சிக்கல் ஏற்படும். இந்த மலச்சிக்கல் வந்து பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதனால் மதிய உணவோட இதுபோல் ஒரு பச்சடி தயார் செய்து சாப்பிடும்போது அஜீர்ண கோளாறு போக்குறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி உணவில் உள்ள விஷத்தன்மையை போக்குறதுக்கும் ஒரு மிகச்சிறந்த கிருமி நாசினியாகவும் பயன்படக்கூடியது. அது மட்டும் அல்லாமல் இரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கும், நரம்புகளில் ஏதேனும் பாதிப்பு இருந்தால், அதாவது கொழுப்பு படிவுகள் இருந்தாலும் அவற்றை சரி செய்வதற்கும், நரம்பு சுருங்கி விரிவதற்கும், அதே மாதிரி இரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கும் அதிக அளவு பயன்படுது. வெங்காயத்தில் ஒரு மிகச்சிறந்த பண்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, உடல் வலி, கைகால் வலி, அசதி இவற்றையெல்லாம் போக்குவதற்கு பயன்படுது. அதே மாதிரி வயிற்றில் ஏதேனும் பாதிப்புகள் இருந்தாலும் அந்த பாதிப்புகளை சரி செய்வதற்கும் பயன்படுது. நேயர்களே, நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய உணவோடு சிறிதளவு இது போல் ஒரு பச்சடியும் தயார் செய்து சாப்பிடும்போது உடல் வலியை போக்குறதுக்கு பயன்படுது. நேயர்களே, எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து இதுபோல் ஒரு பச்சடி தயார் செய்து அடிக்கடி சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, இதுபோல் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.